மேற்கு வங்கம் டார்ஜிலிங் அருகே நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியது. இதனால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பல பெட்டிகள் தடம் புரண்டது. பலர் படுகாயமடைந்தனர். பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. கடந்த 2 வாரங்களில் தொடர்ந்து 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும். சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுதும் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகைகளை நடத்தினர். ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்து தெரிவித்தனர். விழுப்புரம் கீழப்பெரும்பாக்கம், கடலூர் டவுன்ஹால், வேலூர் ஈக்தா மைதானம் மற்றும் ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, காதர்பேட்டை ஈக்தா மைதானத்தில் நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் திரளான முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். ஆம்பூர் நீலிக்கொள்ளை மசூதியில் நடந்த சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை மற்றும் கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். பந்திபோராவில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையே துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருவதால் பதற்றம் நிலவி வருகிறது. நடந்து முடிந்த நீட் தேர்வு நம்பகத்தன்மை இழந்துவிட்டது. அதிக அளவில் மோசடிகள் நடந்துள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார் கார்த்தி சிதம்பரம். தமிழகத்தில் தனித்து போட்டியிட திமுகவுக்கு தைரியமில்லை என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக தேமுதிக புறக்கணித்துள்ள நிலையில் பாமக குஷியாகியுள்ளது. இதனால் ஆளும் கட்சி வட்டாரம் கலக்கமடைந்துள்ளது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர்களை வேலைக்கு சேர்த்திருந்த NBDC குழுமம் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் காப்பீட்டு வசதிகள் செய்து தரப்பட்டிருந்தன. இந்த காப்பீடு மூலம் உயிரிழந்தவர்களின் 4 ஆண்டு ஊதியம் அவர்களின் குடும்பத்தினருக்கு கிடைக்கும். அத்துடன் உயிரிழந்தோரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப NBDC குழுமம் வேலைவாய்ப்பு அளிக்கும் எனவும் அறிவித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன்பாகவாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு முன்வரும் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார். வணிக வரித்துறையுடன் செயல்படும் பத்திரப்பதிவுத்துறை தனியாக பிரிப்பதற்கான கள நிலவரம் குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை நடைபெறுகிறது. வன்முறை சம்பவங்கள் குறித்த பாடங்களை பள்ளிகளில் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தலைவர் தினேஷ் பிரசாத் சக்லானி தெரிவித்தார். குஜராத் வன்முறை, பாபர் மசூதி இடிப்பு போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை மாணவர்களுக்கு கற்பித்தால் அது வன்முறையை பின்பற்றும் குடிமகன்களை உருவாக்கிவிடும் எனவும் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த மக்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக 20 நாட்களில் 9 பேர் பலியாகினர். கம்போடியாவின் தலைநகர் பினோம்பென் மற்றும் டெல்லி இடையே முதல் முறையாக நேரடி விமான சேவை தொடங்கியது. கம்போடியா அங்கூர் ஏர் விமான நிறுவனம் வாரத்துக்கு 4 முறை விமான சேவைகளை செயல்படுத்த உள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக லண்டன் சென்று சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆனி மாத பிரதோஷம் பௌர்ணமி வழிபாட்டிற்காக 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேற கோயில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். நெரிசல் மிகு நேரமான காலை 8 முதல் 11 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். விளைநிலங்களை அழித்துதான் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டுமா எனவும் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழக பஸ் மூலம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க
தினமும் 400 பேருக்கு திருப்பதி தேவஸ்தானம் அனுமதி அளித்துள்ளது. கேரளா கொல்லம் அருகே மாட்டுப்பண்ணையில் பொரோட்டா சாப்பிட்ட 5 பசுக்கள் பலியாகின. இது தொடர்பாக விசாரிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றி கொண்டிருந்த குரங்கு ஒன்று வீட்டுக்குள் புகுந்து தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த பிறந்து 25 நாளான பெண் குழந்தையை கடித்து குதறியது. இதனால் இடுப்பு பகுதியில் படுகாயமடைந்த குழந்தைக்கு 14 தையல்கள் போடப்பட்டுள்ளது. குரங்கை பிடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறைக்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. மெக்காவில் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. மெக்காவில் ஏற்பட்ட வெப்ப அலையால் ஜோர்டானைச் சேர்ந்த 14 யாத்ரீகர்கள் மற்றும் ஈரானைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகமும் ஈரானின் செம்பறை அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. இதில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணியை வென்றது. இந்த வெற்றியின் காரணமாக ரன் ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. 17வது யூரோகோப்பை கால்பந்து போட்டி ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஹோம்பர்க் நகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நெதர்லாந்து போலந்து அணிகள் மோதின. இதில் நெதர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் போலந்து அணியை வீழ்த்தியது. குரூப் பி பிரிவு கால்பந்து லீக் போட்டியில் இத்தாலி அல்பேனியா அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் இத்தாலி அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீரங்கிமேடு கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது.